हाई फ्रेंड्स वेलकम टू डू फुट चैनल इनकी वीडियो किड्स रेसिपी एपिसोड 3 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல குழந்தைகளுக்கு சளி இருமல்லாம் வந்துச்சுனா அதை ஈஸியா சரி பண்றதுக்கு பனங்கற்கண்டு பால் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பனங்கற்கண்டு பால் ரெடி பண்றதுக்கு நம்ம பனங்கற்கண்டு பவுடர் நம்ம வந்து செய்ய போறோம். அந்த பவுடர் யூஸ் பண்ணி நம்ம பனங்கற்கண்டு பால் செய்யலாம். இப்போ வாங்க அந்த பனங்கற்கண்டு பவுடர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. பனங்கற்கண்டு 100 கிராம், நல்ல மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன், 3 ஏலக்காய், 1 கிராம்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் சுக்கு. இப்போ வாங்க இந்த பவுடர் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 100 கிராம் அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்க்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையா இருக்கும், குழந்தைங்க அதை விரும்பி குடிப்பாங்க. இப்போ அது கூட ஒரு கிராம்பு சேர்க்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்க்கலாம். இதுக்கு பதிலா நீங்க ஒரு சின்ன துண்டு சுக்கு கூட சேர்க்கலாங்க. இப்போ இதல தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல மையை அரைச்சுடுக்கணும். பாருங்க இந்த மாதிரி நல்ல மையை அரைச்சுடுத்துக்கோங்க. இப்போ இத அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணாம நல்ல இத சலிச்சிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணனும். ஏனா பனங்கற்கண்டுல நிறைய தூசி இருக்கும். அதனால மிக்ஸி ஜார்ல அரைச்சதுக்கு அப்புறம் நல்ல சலிச்சிட்டு நீங்க வந்து பால்ல சேர்க்கணும். பாருங்க இந்த மாதிரி எல்லா பவுடரும் நம்ம சலிச்சி எடுத்துக்கிட்டோம். சலிச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் நல்ல நைஸா இருக்கும். இத நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க 3 மாசம் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாது. ஏனா நம்ம இதல மஞ்சள் தூள் சேர்த்திருக்கோம். இப்போ இது யூஸ் பண்ணி நம்ம பனங்கற்கண்டு பால் செய்யலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். பால் 280 ml. நம்ம இப்போ செஞ்சு எடுத்துக்கிட்ட பனங்கற்கண்டு மிக்ஸ் 2 டீஸ்பூன். இப்போ வாங்க இந்த பால் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பால் சேர்க்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பனங்கற்கண்டு பவுடர்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா வடி கட்டிட்டு உங்கள் குழந்தைக்கு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஆரோக்கியமான பனங்கற்கண்டு பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த பனங்கற்கண்டு பால் 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். தொண்டை வழியாக இருந்தால் கூட கேட்குங்க. எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுப்போம். சளி இருமல் தொண்டை வழியாக இருந்துச்சுன்னா இதை நாங்கள் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு நல்லாவே கேட்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you, friends.